ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தாய்ப்பால் குடிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு என்னென்ன நன்மை, கொடுக்கறதுனால அம்மாங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வாரம் மொத்தமே தாய்ப்பால் வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. August 1st August 7th வரைக்கும் குழந்தை பிறந்ததுலேருந்து முதல் 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கணும், வேறு எதுவுமே குடிக்கக்கூடாது. இந்த மாட்டுப்பால், கழுதப்பால், ஜீரகத்தண்ணி இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கக்கூடாது, தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். தண்ணி கூட கொடுக்கக்கூடாது. குழந்தைக்கு தேவையான தண்ணி மொத்தமே அம்மா தான் குடிக்கணும். அம்மா எந்தளவுக்கு தண்ணி குடிக்கிறாங்களோ அந்தளவுக்கு குழந்தை ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ அம்மா தான் தண்ணி நிறைய குடிக்கணும். சரி, தாய்ப்பால் குடிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். முதல் நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு தேவையான சத்து மொத்தமே தாய்ப்பாலில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வேறு எந்த பாலையுமே வந்துட்டு அந்த சத்தெல்லாம் இருக்காது, தாய்ப்பாலில் மட்டும்தான் இருக்குது. அடுத்த நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி தாய்ப்பால் குடிக்கிறதுனால அதிகமாகுது. பசங்களுக்கு ஈஸியாக இந்த இன்ஃபெக்ஷன் அது இதுன்னு வந்துடும். தாய்ப்பால் குடிக்கிறதுனால அதெல்லாமே வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டு எதிர்கொள்ளலாம். மூணாவது நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மாக்கும் குழந்தைக்கும் இருக்கிற பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகும், அந்த அன்பு அதிகமாகும். நாலாவது நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீர்ண கோளாறு தவிர்க்கலாம். நம்ம மாட்டுப்பால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு, ஆனால் தாய்ப்பால் அப்படி கிடையாது, ஈஸியாக ஜீர்ணமாயிடும். அடுத்த நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது, அது என்னென்னா குழந்தை மூளை வளர்ச்சிக்கு தேவையான சத்து மொத்தமே இந்த தாய்ப்பாலில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு தாய்ப்பால் குடிக்கிறாங்களோ அந்தளவுக்கு அவங்க மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. குழந்தைங்களுக்கு கூடுமானம் வரையில் 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்துட்டே இருக்கிறது நல்லது. அடுத்த நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டியை வந்துட்டு குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டயபெட்டிக்ஸ் வர்றதையும் கொஞ்சம் குறைக்க முடியும் தாய்ப்பால் குடிக்கிறதுனால அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே கேன்சர் வருது இல்லைங்களா, அதுவும் தாய்ப்பால் குடிக்கிறதுனால ஓரளவுக்கு அந்த ரிஸ்க்கு குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு இருக்கிற நன்மைகள். அடுத்து அம்மாங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நன்மை அவங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும். குழந்தை கூட இருக்கோம், குழந்தைக்கு தேவையானது நம்ம பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மன நிறைவு கிடைக்கும். அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அன்பு அதிகமாகும். அடுத்த நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர், ஓவேரியன் கேன்சர் இதெல்லாமே வர்றது அந்த சான்ஸை கொஞ்சம் குறைக்க முடியும் தாய்ப்பால் கொடுக்கறதுனால. இதெல்லாம் தான் அம்மாங்களுக்கு இருக்கிற நன்மைகள். அதனால் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கழுதப்பால், மாட்டுப்பால் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்றத சொல்லுங்கள். தாய்ப்பால் எந்த அளவுக்கு நன்மை தருவோம் அவங்க பசங்களுக்கு அப்படின்றதையும் நீங்கள் உணர்த்துங்க. தாய்ப்பால் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள், உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களில் பார்க்கலாம். அன்டில் தென் சி யூ, பாய்.